ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ மேடைகள்லாம் போயிருக்கோம், இன்னும் படபடப்பு அடங்கலை. என்னடா சார் வந்து சம்பாதிப்பார், அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பார், அப்புறம் திரும்ப சம்பாதிப்பார், இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பார், இப்படியே போயிட்டுருக்கே, இந்த படம் எப்படி இருக்குமோ. ஏன்னா நிறைய பேசுவோம், ரொம்ப பதட்டமாக தான் உள்ளே வந்து உட்கார்ந்துருந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் சாரை பற்றி நான் கவலை இருந்தது, அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு. இந்த படம் பெரிய பெரிய விருதுகளையும் தாண்டி நம்ம இழந்ததெல்லாம் மீட்டு கொடுக்கும் சார், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. பார்த்திபன் சார் என்னுடைய நண்பர் அப்படின்றது முன்னாடியெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் இப்போ ரொம்ப பெருமை, அவ்வளவு பெருமையாக நினைக்கிறேன் இப்படி ஒரு மனிதனோடு பயணப்பட்டது. ஏன்னா சாரை பார்த்து தான் அப்பான்னு ஒரு படம் எடுக்க ஆசை வந்தது, சாட்டை அடுத்த சாட்டை, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்முடைய உண்மையான முகத்தை, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலைஞனை சாக விடாமல் பார்த்துக்கிற ஒரு ஆசை. இந்த மாதிரி படங்கள் எடுப்பது கண்டிப்பாக ஒத்த செருப்பு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு சாதனையை கொடுக்கும். அதுதான் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வர்றதுக்கு பெரிய உத்வேகமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில படங்கள் பார்ப்போம், உணர்ச்சிவசப்படுவோம், வந்துடுவோம், ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். ஆனால் இந்த படத்தின் பாதிப்பு எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. சிரித்தேன், கண்கலங்கினேன், வியந்தேன், மிரண்டேன். இப்படி ஒரு அசுரத்தனமான நடிப்பெல்லாம் பார்த்ததே இல்லை. நிறையா சிரிப்போம் பேசி பேசி, ஆனால் இந்த திரையில் நான் பார்த்த இந்த பார்த்திபன் சார், கடவுள் இன்னும் அவருக்கு நிறைய சக்தி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய படைப்புகள் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணதில் எனக்கு தெரிந்த வரைக்கும் இதுதான் சார், இதை ஜெயிக்கிறதுக்கு தான் சார் நீங்கள் போராடணும். வாழ்த்துக்கள் சார், நல்லா இருக்கணும் சார், இன்னும் நிறையா சாதிக்கணும் சார். நன்றி.